Hi friends, welcome to Span Factory. Span Factory சார்பில் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக உப்பு சீடை பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வறுத்த அரிசி மாவு எடுத்து போட்டுக்கலாம். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் பாருங்க. அப்புறம் உளுந்து எடுத்திருக்கேன். உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுத்துக்கலாம், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் பாருங்கள். வந்துருச்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கறியாமல் பண்ணணும், பார்த்து பண்ணிக்கோங்க. இதை ஒரு வேறு ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ அதே இதில் நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காவை, திருவுண்ண தேங்காவை போட்டு வறுத்துடலாம். இதுவும் லைட்டாக அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். போதும், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஆஃப் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம அதை மாவோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுந்தை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். அதுக்குள்ளே இந்த வெள்ளை எள்ளு இருக்கீங்களா அதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா அந்த அரைச்சிட்டு வந்த உளுத்தம் பருப்பு மாவையும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்துக்கோங்க, இப்போ நான் உருக்கின வெண்ணெயை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மெல்ட்டடாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த பச்சரிசி வந்து ஏற்கனவே நான் வறுத்து வச்சது. நான் அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டித்தரேன் இருந்துட்டு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வறுத்தெல்லாம் வச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டண்ட்டாக எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இருந்துட்டு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிப்போம். நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி பிசைவோம் அந்த மாதிரி தான், ஆனால் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வரட்டு. இப்போ உப்பு சீடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு இருக்கட்டு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை குட்டி குட்டியாக பால் மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். குட்டி குட்டியாக பால் உருட்ட வேண்டியது பாருங்க. இது நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன், இப்போ கொஞ்சம் எடுத்து கம்மியாக எடுத்துப்போம். இதெல்லாம் நம்ம குட்டீஸ்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் ஈஸியாக இந்த வேலையை செஞ்சுருவாங்க. அவங்களுக்கும் இந்த சின்ன வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ எல்லாத்தையுமே. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, ஒரு ஊசி வச்சு, இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்து டூத் பிக் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ இந்த ஊசி வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயுமே. சீடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக பண்ணணும். இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம பண்ணோன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. இல்லை நம்ம ஹோல் போடாமல் அப்படியே போட்டோன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சாம்பிளுக்கு ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு பண்ணுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பண்ணுவோம், ஏன்னா பக்குவம் மாறிச்சுன்னா தப்பாயிடும். இருந்துட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சேஃப் ஆகிடுச்சிது. இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து போட்டு போட்டு பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எளிமையான முறையில் நம்மளே வீட்லேயே உப்பு சீடை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கோகுலாஷ்டமி அதுவுமா. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார தட்டை வடை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு. அது இருக்கட்டு. அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பூண்டு, காஞ்ச மிளகாய் நான் ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அது கூட நான் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இந்த பசங்களுக்கு அது கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடிப்பொடியாக நறுக்கணும். கருவேப்பிலை, உப்பு,
தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இது விடும்போது நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, இருந்துட்டு உங்கள் அதாவது கலர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நிறைய வேண்டான்னா கம்மி பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணுங்க பாருங்கள். இப்போ அதை எப்படி பக்குவம் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிச்சிட்டு தட்டை விடிக்க நம்ம தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தட்டி பாருங்கள். வருதுங்களா? ஓகே, இப்போ கரெக்டு. இப்போ நம்ம தட்டை விடையை ரெடி பண்ணலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளெயின் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இருந்துட்டு பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தடவிக்கோங்க. பட்டர் ஷீட்லனா கவர் கூட எடுத்துக்கோங்க, இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்குல்ல அதை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மாவு உருட்டி வச்சுப்போம். இப்போ இந்த மாவை வந்து இப்படி நல்லா உருட்டி வச்சுட்டு, இப்போ இந்த மாவை தட்டி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுடலாம். ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும். பாருங்கள் ஈவனாக இருக்குதுங்களா. இப்போ இதை இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் ஃபோக் ஸ்பூன் இருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்து லைட்டாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டிங்கன்னா அது உள்ளே நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். அட் த டைம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே நல்லா வெந்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது சூடாகிடுச்சு தான் பார்க்கலாம். இப்போ சூடு ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், இதை எடுத்து அங்கே போட்டுடலாம். லோ ஃப்ளேமும் கிடையாது, ஹை ஃப்ளேமும் கிடையாது, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம இதை பண்ணணும். இப்போ அதுவே மேலே பொங்கி வரும், வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணலாம். ஆயில் ஐட்டம்ஸில் நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறோன்னா கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். பசங்களெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்காமல் தள்ளி வச்சே பண்ணுங்கள். இப்படி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வைக்க வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பியான கார தட்டை வடை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.